ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பால்கோவாவை இன்றைக்கி வந்து பசும்பாலில் செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பால்கோவா செய்கிறதுக்கு நான் வந்து கடாயில் பால் எடுத்திருக்கேன். ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான் இது. வந்து பசும்பால் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து பால்கோவா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்துக்கணும். அப்படினா தான் நல்லா அடி பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா நமக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பால் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கணும். பொங்கி வரும்போது அந்த ஆடையெல்லாம் வந்து அந்த சைடு ஓரங்களையெல்லாம் ஒட்டிடும். அதை நம்ம நல்லா அந்த பாருங்கள் பொங்கி வந்திருக்கு. அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்க எல்லாத்தையும் நம்ம நல்லா எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பசும்பாலில் செய்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் பால்கோவா வரும். பாக்கெட் பாலில் செஞ்சோம்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் பசும்பாலில் செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3/4 கிட்ட வத்தி போச்சு. நம்ம இந்த டைமில் 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த பாலே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பசும்பாலுங்கிறதுனால. இதுவே நீங்கள் பாக்கெட் பாலில் செஞ்சுருந்தால் 1 லிட்டருக்கு 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்க்கணும். நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நமக்கு பால் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கடாயில் பண்ணுறதுனால தான் பாருங்கள் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும். நம்ம இழுக்கிற இடத்துக்கெல்லாம் அது ஓடும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோ இப்போ நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. எந்த பக்கம் நம்ம இழுத்தாலும் அது ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான சுவையான பால்கோவா ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு தெவிட்டு நிலைமையே வராது. திங்க திங்க இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு பசும்பாலை செஞ்சோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.